மட்டும் 300 ரூபாய் மானியம் வழங்கப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்திருக்கிறார். மாணவர்களுக்கு மடிக்கணினி, பெண் குழந்தைகளுக்கு உதவித்தொகை போன்ற திட்டங்களையும் அறிவித்திருக்கிறார். புதுச்சேரி சட்டப்பேரவையில் 2023-24 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை முதலமைச்சர் ரங்கசாமி தாக்கல் செய்தார். 11 மற்றும் 12 வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு விரைவில் இலவச மடிக்கணினி வழங்கப்படும் என்று கூறிய முதலமைச்சர் ரங்கசாமி, அரசு பள்ளிகளில் 6ஆம் வகுப்பு முதல் 11ஆம் வகுப்பு வரை CBSE பாடத்திட்டம் கொண்டுவரப்படும் என்றும் தெரிவித்தார். மீனவ முதியோருக்கான ஓய்வூதியம் 3,500 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளதாகவும், அனைத்து குடும்ப அட்டைகளுக்கும் சமையல் எரிவாயு சிலிண்டருக்கு மாதம் 300 ரூபாய் மானியம் வழங்கப்படும் என்றும் அறிவித்தார். கோவில்களின் ஆவணங்கள், நகைகள் மற்றும் சொத்துக்கள் மின்னணுமயமாக்கப்படும் என்று தெரிவித்த முதல்வர் ரங்கசாமி, காவல்துறையில் புதிதாக ஆழ்கடத்தல் தடுப்பு பிரிவு தொடங்கப்படும் என்றார். பிரதமர் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் 2,000 வீடுகள் கட்டப்படும் என்றும் தெரிவித்தார். பெண் குழந்தைகள் பிறந்தால் 50,000 ரூபாய் தேசியமயமாக்கப்பட்ட வங்கியில் 18 ஆண்டுகளுக்கு நிரந்தர வைப்பு நிதியாக செலுத்தப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். தொடர்ந்து விரைவுச் செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். ராணிப்பேட்டை மாவட்டம் நெம்லி அருகே விவசாய நிலத்தில் வைத்திருந்த மின்வெளியில் சிக்கி மாணவர் ஒருவர் உயிரிழந்தார். நெல்வாய் கிராமத்தைச் சேர்ந்த விக்னேஷ் பாலிடெக்னிக் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு படித்து வந்தார். இவர் ஞாயிற்றுக்கிழமை இரவில் அசநெல்லிக்குப்பம் கோயில் திருவிழாவுக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பினார். அப்போது இயற்கை உபாதை கழித்துவிட்டு கால் கழுவுவதற்காக அருகில் உள்ள விவசாய நிலத்திற்கு சென்றார். ஆனால் எதிர்பாராத விதமாக பன்றிகளிடமிருந்து நெற்பயிர்களை பாதுகாக்கும் நோக்கில் அங்கு போடப்பட்டிருந்த மின்வேலியில் சிக்கி உயிரிழந்தார். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் அசநெல்லிக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த விவசாய நில உரிமையாளர் வரதனை கைது செய்தனர். பொதுத் தேர்வு எழுதச் செல்லும் பள்ளி மாணவர்கள் அடையாள அட்டை அல்லது ஹால் டிக்கெட் வைத்திருந்தால் அனைத்து அரசு பேருந்துகளிலும் இலவசமாக பயணிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் இன்று முதல் April 20 வரை 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் நடைபெறுகின்றன. சில பள்ளி மாணவர்களுக்கான தேர்வு மையங்கள் வேறு பள்ளிகளில் அமைக்கப்பட்டுள்ளன. இதனால் மாணவர்கள் வழக்கமான பேருந்துகளை விடுத்து வேறு தடத்தில் செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் பொதுத் தேர்வு எழுதச் செல்லும் மாணவர்கள் அடையாள அட்டை, ஹால் டிக்கெட் வைத்திருந்தாலோ அல்லது சீருடை அணிந்திருந்தாலோ அனைத்து அரசு பேருந்துகளிலும் கட்டணமின்றி பயணிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிர மாநிலம் மும்பையில் உள்ள ஓஷிவாரா பர்னிச்சர் சந்தைக்கு அருகேயுள்ள தனியார் கிடங்கில் பயங்கர தீ விபத்து நேரிட்டது. இந்த விபத்தில் 500,000 ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன. நல்வாய்ப்பாக யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. 10க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்களில் சென்ற வீரர்கள் தீயை அணைக்க போராடினர். தீ விபத்து ஏற்பட்டதற்கான காரணம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சிலிண்டர் வெடித்ததால் இந்த தீ விபத்து நேரிட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு மனு அளிக்க வந்த 3 ஆட்டோ ஓட்டுநர்கள் உட்பட 4 பேர் தீக்குளிக்க முயன்ற சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. துடியலூர் பகுதியில் ஆனந்தகுமார், ரகு மற்றும் அகமது ஆகியோர் கடந்த 10 ஆண்டுகளாக ஆட்டோ ஓட்டி வருகின்றனர். அங்குள்ள ஸ்டாண்டில் பாஜகவை சேர்ந்த ஓட்டுநர்கள் சிலர் இவர்களை அனுமதிக்கவில்லை என கூறப்படுகிறது. மேலும் திமுக ஆதரவாளர்கள் என்பதால் தங்களை புறக்கணிப்பதாக கூறி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளிக்க குடும்பத்தினருடன் வந்தனர். அப்போது திடீரென தாங்கள் மறைத்து வைத்திருந்த மண்ணெண்ணெயை உடலில் ஊற்றி பெண் ஒருவர் மற்றும் 3 ஆட்டோ ஓட்டுநர்கள் தற்கொலைக்கு முயன்றனர். இதையடுத்து அங்கிருந்த காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தி காப்பாற்றினர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 440 ரூபாய் அதிகரித்துள்ளது. சனிக்கிழமை தங்கத்தின் விலை சவரனுக்கு 42,160 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. இந்நிலையில் வாரத்தின் முதல் நாளில் சவரனுக்கு 440 ரூபாய் உயர்ந்து 42,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கிராம் ஒன்றுக்கு 55 ரூபாய் அதிகரித்து 5,325 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளியின் விலை கிராமிற்கு 80 காசுகள் உயர்ந்து விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. தாம்பரம் அடுத்த மணிமங்கலத்தில் ஜிபே மூலம் காதலர்களிடம் லஞ்சம் வாங்கிய 2 காவலர்கள் கைது செய்யப்பட்டனர். மணிமங்கலம் காவல் நிலையத்தில் பணியாற்றும் காவலர்கள் அமிர்தராஜ் மற்றும் மணிபாரதி ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது காரில் இருந்த காதலர்களை மிரட்டி ஜிபே மூலம் 4,000 ரூபாய் பணம் பெற்றுள்ளனர். இது தொடர்பாக மணிமங்கலம் காவல் நிலையத்தில் காதல் ஜோடி புகார் அளித்தது. புகாரின் அடிப்படையில் தாம்பரம் காவல் ஆணையர் அமல்ராஜ் தலைமையிலான தனிக்குழு அமிர்தராஜ் மற்றும் மணிபாரதியை கைது செய்தனர்.
சென்னையில் குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீர் அகற்று வாரியத்தின் புனரமைக்கப்பட்ட தலைமை அலுவலகம் மற்றும் கட்டுப்பாட்டு மையத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை சார்பில் சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 24,92,00,000 ரூபாய் செலவில் புனரமைக்கப்பட்ட குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீர் அகற்று வாரியத்தின் தலைமை அலுவலகத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். இதேபோன்று 1,13,00,000 ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள புதிய கண்காணிப்பு மற்றும் கட்டுப்பாட்டு மையத்தையும் திறந்து வைத்தார். தொடர்ந்து குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீர் அகற்று வாரியத்தின் புதிய வலைதளத்தின் சேவையையும் முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். இதன் மூலம் சென்னை நகரின் குடிநீர் விநியோகம் கழிவுநீர் அகற்று வாரியத்தின் பணிகளை நேரடியாக கண்காணிக்க கட்டுப்பாட்டு மையம் செயல்பட இருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். செம்பரம்பாக்கம், புழல் ஏரி, வீராணம் ஏரி உள்ளிட்ட பகுதிகளில் கண்காணிப்பதற்கான ஏற்பாடுகள் இந்த கட்டுப்பாட்டு மையத்தின் மூலமாக நடைபெறவுள்ளது. அத்துடன் சென்னை பெருநகரில் பெறப்படும் மழையின் அளவு பகுதிகள், அலுவலகங்கள் மற்றும் நீர்பிடிப்பு பகுதிகளில் உள்ள நிகழ்நிலை மழை மாணிகள் இந்த கட்டுப்பாட்டு மையத்தில் உள்ள எல்இடி திரையின் மூலமாக கண்காணிக்கப்பட உள்ளது. அதிமுக இடைக்கால பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீது வழக்கு பதிவு செய்ததை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் அதிமுகவினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகம் முன்பு அம்மா பேரவை சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் மக்களவை உறுப்பினர் ஜெயவர்தன் உள்ளிட்ட 50 மேற்பட்டோர் கலந்து கொண்டு அரசுக்கு எதிராக முழக்கமிட்டனர். தொடர்ந்து சாலை மறியலில் ஈடுபட முயன்றவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தி அனுப்பி வைத்தனர். மதுரை பழங்கானத்தில் முன்னாள் அமைச்சர்கள் ஆர் பி உதயகுமார், செல்லூர் ராஜு, ராஜன் செல்லப்பா ஆகியோர் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் அதிமுகவினர் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய ஆர் பி உதயகுமார், திமுக அரசின் பொய் வழக்குகளுக்கு அதிமுகவினர் அஞ்சமாட்டோம் என்றார். சர்வாதிகார அரசை மக்கள் தூக்கி எறிவார்கள் என்றும் மு க ஸ்டாலின் வீட்டுக்கு செல்வார் என்றும் ஆர் பி உதயகுமார் ஆவேசமாக தெரிவித்தார். நான் எச்சரிக்கையாக சொல்லுகிறேன், இந்த மதுரை மண்ணிலிருந்து சொல்லுகிறேன், நக்கீரர் நீதி கேட்ட இந்த மதுரையிலிருந்து சொல்லுகிறேன், இது போன்ற சர்வாதிகார போக்கு தொடருமானால் மதுரையிலே மனித வெடுகுண்டாக அனைத்து இந்திய அண்ணாதிராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் அண்ணாதிராவிட முன்னேற்ற கழக தலைமையை பாதுகாப்பதற்காக மாறுவார்கள். பொதுமக்களின் எதிர்ப்பை தொடர்ந்து நிலம் சமன்படுத்தும் பணியை 2 ஒத்திவைப்பதாக என்எல்சி நிர்வாகம் அறிவித்திருக்கிறது. கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் உள்ள என்எல்சி நிர்வாகம் 2 சுரங்க விரிவாக்கத்திற்காக சேத்தியாத்தோப்பு அருகே உள்ள கீழ் வளையமாதேவி, மேல் வளையமாதேவி, கரிவெட்டி, கத்தாளை உள்ளிட்ட கிராமங்களில் விவசாய நிலங்களை கையகப்படுத்த முயற்சித்து வருகிறது. இதனை கண்டித்து சுற்று வட்டாரத்தில் உள்ள கிராம மக்கள் மற்றும் அரசியல் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பொதுமக்கள் எதிர்ப்பை மீறி கீழ் வளையமாதேவி, மேல் வளையமாதேவி கிராமங்களில் ஏற்கனவே கையகப்படுத்தப்பட்ட நிலத்தை பொக்ரைன் இயந்திரம் மூலம் கடந்த 2 சமன்படுத்தும் பணியை என்எல்சி தொடங்கியது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் போராட்டம் நடத்தினர். இதையடுத்து நிலத்தை சமன்படுத்தும் பணியை 2 என்எல்சி நிர்வாகம் ஒத்திவைத்துள்ளது. நிலத்தை சமன்படுத்த உள்ள கீழ் வளையமாதேவி, மேல் வளையமாதேவி ஆகிய கிராமங்களில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். தொடர்ந்து அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.